சென்னையில டாஸ்மாக் கடைகள் வர பதினெட்டாம் தேதியிலிருந்து திறக்கப்படும் தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக அவங்க வெளியிட்டிருக்கிற அறிக்கையில தமிழகத்தில் சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகள் தவிர மதுபான சில்லறை விற்பனை கடைகள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது முதல் திறந்திட தமிழக அரசு உத்தரவிட்டு மதுபான கடைகள் திறக்கப்பட்டது சென்னை பெருநகர காவல்துறை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் திறக்கப்படாமல் இருந்த மதுபான சில்லறை விற்பனை கடைகள் பதினெட்டு எட்டு இருபது இயங்கும் மேலும் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருக்கும் மதுபான கடைகள் இயங்காது மதுபான கடைகள் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை மட்டும் திறந்திருக்கும் நாளொன்றுக்கு ஒரு கடையில் ஐநூறு டோக்கன்கள் மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் மதுபான கடைகளுக்கு வரும் அனைவரும் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும் மற்றும் தனிமனித இடைவெளி கண்டிப்பாக கடைபிடித்தல் வேண்டும் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க மதுபான கடைகளுக்கு வர போ மது பிரியர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் கொரோனா தொற்று ஏற்படாத வகையிலும் அவங்களை பாதுகாக்கிறதுக்காக பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கும் தடுப்பு சுவர்கள் கட்டுறதுக்குமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது இந்த அறிவிப்பு மது பிரியர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாக வரவேற்பு பெற்றிருக்கு ஆனால் அதே நேரத்தில் கடந்த சென்னையில கொரோனா தொற்றால பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்து வரும் நிலையில இந்த அறிவிப்புக்கு எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு இந்த அறிவிப்பை நீங்க எப்படி பாக்கிறீங்க டாஸ்மாக் கடைகள் சென்னையில் திறக்கப்பட்டது சரிதானான்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பதிவு பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி பண்ணி ஷேர் மொபைல் சேனலை பண்ணுங்க